தூத்துக்குடி எஸ்பி அலுவலகத்தில் ஐஏஎஸ் அதிகாரி என நாடகமாடிய பெண் கைது. போலி ஐஏஎஸ் அதிகாரிக்கு உடந்தையாக இருந்த பாஜக நிர்வாகியையும் கைது செய்து விசாரணை. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் குறைவு. சென்னையில் ஒரு சவரன் தங்கம் 54,600 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையிலிருந்து சிங்கப்பூர் செல்லும் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமானம் 2வது நாளாக 6 மணி நேரம் தாமதம். தொடர்ந்து தாமதமாக செல்வதால் பயணிகள் அவதி. புரட்டாசியில் சுட்டெரிக்கிறது கடும் வெப்பம். தமிழ்நாட்டில் 9 இடங்களில் 100 டிகிரியை தாண்டி பதிவு. ஜெகன்மோகன் ஆட்சியில் திருப்பதி கோயில் லட்டில் விலங்குகள் கொழுப்பு கலப்படம். ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பகீர் குற்றச்சாட்டு. இருபது சதவீத போனஸ் கோரி நெய்வேலி என்என்சி ஒப்பந்த தொழிலாளர்கள் 2வது நாளாக போராட்டம். கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்றும் அறிவிப்பு. ராஜஸ்தானில் ஆழ்துளை கிணற்றில் விழுந்த 2.5 வயது சிறுமி. 35 அடி ஆழத்தில் சிக்கியுள்ள சிறுமியை மீட்கும் பணி தீவிரம். ஒரே நாடு ஒரே தேர்தலால் சட்டப்பேரவைகளின் பதவிக்காலம் குறையும். அடிப்படை அறியாத பிரதமர் என எதிர்க்கட்சிகள் கடும் விமர்சனம். ஆறு ஆண்டுகளாக 60 லட்சம் ரூபாய் வரி நிலுவை வைத்திருந்ததாக புகார். நங்கநல்லூர், வெற்றிவேல் உள்ளிட்ட 2 திரையரங்குகளுக்கு சீல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.